வெல்கம் டு த ரித்தன்யாஸ் கிச்சன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. தலையும் வாழும் போட்டு மீன் குழம்பு வைக்கிறதே தனி டேஸ்ட்டு தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்கிதோ அந்த மீன் எடுத்துக்கோங்க. லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 10-15 பல் பூண்டு, 3 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கடுகு சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கரைச்சிக்கோங்க. தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு மீன் சட்டி எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதோ பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம கரைச்சி வச்சுக்கிட்ட புளியும் தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க, ஒரு 5 நிமிஷம் போதும். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு மூடி வச்சுருங்க. நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.